ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்னைக்கு வீடியோ நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேஜ் கிளீனிங் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கேஜ் கிளீனிங் வந்து எதுக்கு பண்றோம், எதனால பண்றோம், கேஜ் கிளீன் பண்ணலன்னா என்ன பிரச்சனை வரும், அப்படி கேஜ் கிளீன் பண்ணணும்னா என்னென்னலாம் யூஸ் பண்ணி கேஜ் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதே வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட அமைதி வைல்ட் ஃபேக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், ஃபஸ்ட் கம்பெனி கொடுத்தேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த சேனல் எக்கச்சக்கமான ஃபேக்ஸ் மூலம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனல் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த கேஜ் கிளீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து இந்த கேஜை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாமல், லைக் வந்து பறவை வாங்கி போட்டோம், கேஜுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து அப்படியே இருக்கட்டும், சாப்பாடு தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. சில பேர் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக வந்து இதை யாரா சுத்தம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியும் வந்து நிறைய பேர் இந்த கேஜ் கிளீன் பண்ணாமல் வந்து அப்படியே விட்டுறீங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, உங்களோட பேர்ட்ஸ் வந்து திடீர்னு இறந்து போயிடும். நல்லா தான் இருக்கும், நீங்கள் டேம் பண்ணாத எக்ஸ்பென்சிவான பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலான பேர்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், திடீர்னு பார்த்தா சிக்காய் இறந்து போயிடுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒன் ஆஃப் த ரீசன் என்ன இருக்கும்னா, இந்த கேஜை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விடுறதுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக வந்து பேர்ட்ஸுக்கு அமையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கேஜை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணோம்னா இன்ஃபெக்ஷன் வந்து வேகமாக பரவும். பேர்ட்ஸோட பூப் வந்து தண்ணி படாமல் இருக்கிற வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் கண்டிப்பாக தண்ணி எப்படினாலும் பட்டுரும். ஸோ அப்படி படுறப்ப என்ன ஆகும்னா, அந்த பூப் ட்ரை பூப் எல்லாமே வந்து ஈரமாகறதுனால அதுலேருந்து வந்து நிறைய பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால அது வந்து உங்களோட பேர்ட்ஸுக்கே திரும்ப அகைன் வந்து ஏரில் பரவும், மற்ற பேர்ட்ஸ் வச்சுருந்தாலும் அதுக்குமே பரவும். ஸோ இப்படியே பரவிக்கிட்டே இருக்கிறனால வந்து உங்களோட பேர்ட்ஸோட இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் பண்ணி விட்டுரும். ஸோ வீக் பண்ணி விட்டனால வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தாலும் சரி, இந்த பாக்டீரியா வந்து டிசீஸ் வந்தாலும் சரி, ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகி நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்குள்ளே வந்து இறந்து போயிடும். பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ட்ரீட் பண்ணால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். தவிர வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டால் கூட நம்மளால் காப்பாற்ற முடியாது. நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் சரி எதுனாலுமே, ஏன்னா வந்து ரொம்ப சின்ன உயிர்னால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த கேஜ் கிளீனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்து சோம்பேறித்தனம் பார்க்காம கேஜ் தனியாக கொண்டு போய் வெளியே வச்சு நீங்கள் கழுவுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா, நான் வந்து எனக்கு சோம்பேறித்தனம்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு வாரம் தேவையில்லை, ஒரு ரெண்டு வாரமோ ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே வந்து ப்ரீடிங் வந்து முடிஞ்சு ஒரு ப்ரீடிங் வந்து எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா, அந்த ப்ரீடிங்க்கு அப்புறம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ப்ரீடிங் அப்போ வந்து பேர்ட்ஸ் வந்து அந்த எக்கை வந்து ரீச் பண்ணுறனால அதோட பூப்பு எல்லாமே வந்து ரொம்ப பெருசு பெருசாக வந்து இந்த ரொம்பவே வந்து கொஞ்சம் கொல கொல இந்த மாதிரி வந்து கேஜிலே ஒட்டி ஒட்டி கீழே முடிய தொங்கிகிட்டே கிடக்கும். இதே மாதிரி அதுக்கு ட்ரை ஆகி அப்படியே காஞ்சி கிடக்கும். ஸோ அது கீழே நீங்கள் பேப்பர் வச்சுருந்தாலுமே வந்து கேஜிலையுமே நெக்கச்சக்கமான இடத்துல பூப்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் சிக்ஸு வந்துருச்சுன்னா அது ஒவ்வொரு இடத்துல மூளையில் உட்காந்துட்டே இருக்கும், லைக் வந்து அதிகமாக வந்து மூமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மூளையில் மட்டுமே வந்து இந்த குமிச்சு வச்ச மாதிரி வந்து பூ போய் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து போக 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 என்ன ஆகும்னா, அந்த தண்ணி படப்பட ஈரம் வரப்போ உங்களோட பேர்ட்ஸுக்கே வந்து அது எனிமையாக மாறிடும். ஸோ இந்த பூப்புலேருந்தே வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகி எனிமையாக மாறிடும். அதனால் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருக்கும். நீங்கள் வந்து திடீர்னு உங்கள் பேர்டு வந்து சடனாக வந்து இறந்து போகுது அப்படிங்கிறப்ப வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக வந்து இருக்கும். ஸோ ஓகே போ, இதெல்லாம் ஓகே, நம்ம இன்ஃபெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி கேஜை வந்து க்ளீன் பண்ணுறோட இம்பார்ட்டன்ஸும் வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கேஜை க்ளீன் பண்ணோன்னா நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம், இல்லைனா வந்து நான் எதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ இது வரைக்கும் பார்த்து இந்த கண்டென்ட் பிடிச்சா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறது வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் கேஜ் க்ளீனிங் அப்படின்னு இறங்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கழுவுற நீங்கள் யாராக இருந்தாலுமே வந்து டெட்டால் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் கேஜ் அப்படியே பேர்ட்ஸை வந்து வேறு எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, வேறு ஒரு கேஜ் ஸ்பேர் கேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல ஒரு வாளியில் வந்து ஒரு 2-3 ஜாப்ஸ் முடியாக வந்து டெட்டால் போட்ட தண்ணியை வந்து நல்லா நீங்கள் மேலே ஊற்றி விட்டாலே போதும். சப்போஸ் கீழே வந்து லைக் கேஜோட பாட்டத்தில் வந்து ரொம்ப அடி பிடிச்சிருக்கு, இந்த பூப்பாக வந்து ஒட்டியிருக்குன்னா நீங்கள் ஸ்டீல் பிரஷ்ஷோ இல்லை நார்மலாக வேறு எதுனாலுமே ஸ்க்ரப்போ வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்க்ராச் பண்ணாலே போதும். சோப்பு கீப்பு எதுவுமே வந்து நீங்கள் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த டெட்டால் தண்ணியை வச்சு நீங்கள் நார்மலாக நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும், அது ஈஸியாகவே போயிடும். அப்படி சப்போஸ் போகாமல் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் வந்து அந்த வாட்டர்லேயே வந்து கொஞ்சம் நேரம் அதை விட்டுட்டிங்கன்னா அது ஊறி அதுவாகவே வந்து வெளியே வந்துடும். என்கிட்ட வந்து ஸ்க்ரப்பும் இல்லை, என்கிட்ட ஸ்டீல் ஸ்க்ரப்பும் இல்லை அப்படின்னா ஒன்று
ஒன்றுமே வேணாம், தேங்காய் நாராவது உங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் சுரண்டி கழுவிடலாம் உங்களோட கேஜஸ். அதே மாதிரி டெட்டால் யூஸ் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காக சேல் பண்ணும். சப்போஸ் அந்த கேஜஸில் இருக்கிற பூப்பில் வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு வந்து இது மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ இது ஓகே ப்ரோ, என்கிட்ட டெட்டால் இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த மெடிசன்லாம் எனக்கு பிடிக்காது, நான் வந்து நேச்சுரலாக தான் வந்து நான் என் பேர்ட்ஸை வந்து நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சுடு தண்ணியில் வந்து இந்த வேப்பலையெல்லாம் போட்டு வேப்பலை மஞ்சள்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் சிஸ்டம் தான். நீங்கள் நீம் லீவ்ஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் மஞ்சளும் கலந்து அந்த தண்ணியை வந்து கேஜ் ஃபுல்லாக தெளித்து நல்லா இந்த தேங்காய் நாரோ இல்லை ஸ்க்ரப்போ வச்சு ஃபுல்லாக பாட்டம் டாப் எல்லாத்தையும் எடுத்துமே இந்த பூப்பே இல்லாத மாதிரி வந்து நீங்கள் க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த பாட்டு கிட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக் யாருனா வந்து நேச்சுரலாக தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட். ஸோ இந்த ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப 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 காஷியஸாக யூஸ் பண்ணணும். இது வந்து அக்வாரியம் ஷாப்பில் கிடைக்கும், அந்த ஆசிட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆசிட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அக்வாரியம் ஷாப்ஸில் கிடைக்கிற ஆசிட் தான். ஸோ அக்வாரியம் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நார்மலாக இந்த ஃபிஷ் டேங்க்லாம் போட்டுக்கலாம்னு ஸோ அந்த ஆசிட் தான். வேறு எந்த ஆசிட்டும் தயவு செஞ்சு யாரும் போய் வாங்கி தப்பித்தவரி கையில் கீழே போட்டுறாதீங்க, பொத்து போயிடும். சேம் இந்த அக்வாரியம் ஆசிடே வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த கையில் பட்டால் இரிட்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. பட் இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் தான், மற்ற நீங்கள் வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணுற விட இந்த ஆசிட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த உப்பு கிப்பு இந்த ஏதாவது ஒரு போகாத கரகிரை இருந்தால் கூட அது வந்து போயிடும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆசிடை வச்சு யூஸ் பண்ணுறது. பட் இது வந்து ரொம்ப 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 சேஃபாக யூஸ் பண்ணும். அதனால் சின்ன பிள்ளைங்க பார்க்குறீங்க இந்த வீடியோனா தயவு செஞ்சு நீங்கள் ஆசிட் யூஸ் பண்ணாதீங்க, டெட்டால் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த மூணு மெத்தட் தான். ஸோ இந்த மூணு மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தடோ இல்லை எந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் அதை எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ரொம்ப வாடை அடிக்குது, இப்போ நான் வந்து கம்ஃபர்ட் யூஸ் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணலான்னா தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸுமே வந்து நம்மளோட பேர்ட்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பேர்ட்ஸ் கேஜ்லேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா அந்த பெர்ஃப்யூம்ஸ் அதுவே வந்து நீங்கள் பேர்ட்ஸ் வச்சிருக்க இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சேம் ஏன்னா வந்து அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், பட் பேர்ட்ஸுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரில் வந்து எஃபெக்ட் ஆகும். அதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஒரு வினோதமான ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்துடும் பேர்ட்ஸுக்கு. அதனால் வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் தர மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கேஜை நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உடனே கொண்டு போய் மாட்டாதீங்க. அது ஸ்டீல் கேஜாக இருக்கட்டும், க்ரீன் மெஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை சைனா கேஜாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், அந்த கேஜை வெயிலில் நல்லா வச்சு காய வச்சிங்கன்னா இந்த டெட்டால் வாடையாக இருக்கட்டும் இல்லை மஞ்சள் இந்த வேப்பரெல்லாம் போட்ட வாடை எல்லாமே வந்து போயிடும். அதுவும் இல்லாமல் சன்லைட் படுறதுனால வந்து கேஜும் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும், உங்களுக்கு துரு பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபுல்லாக வந்து கேஜை ஃபுல்லாக ஒன்று தொடச்சிருங்க, ஒன்று தொடச்சிரு கொண்டு போய் மாட்டுங்க. இல்லைனா வெயிலில் வச்சுட்டு ஃபுல்லாக காய வச்சு தண்ணிக்குன்னு இல்லாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேர்ட்ஸை உள்ளே வர்றது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து நம்ம இந்த கேஜ் க்ளீன் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி கேஜை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்க முடியும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் பெட்பாஸ் வச்சிருக்காங்களோ, யார் யார் கூண்ட கழுவகம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபேஸ்புக் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணும்னா எனக்கு அங்கே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், நம்மளோட சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.